நமச்சிவாய போற்றி. ஆதி குருவான தட்சிணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி. ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி. அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி. என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி. ஜெய் போலிநாத், ஜெய் வாழைநாத், ஓம் நமச்சிவாய. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம கபநாடியோட குறிகுணத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து கபத்தில் வந்து பித்தம் சேர்ந்த குறிகுணத்தை பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து கபத்தில் வந்து வாதநாடி சேர்ந்த குறிகுணத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கபநாடியோட குறிகுணம். கபநாடி வந்து வெப்பு, சயம், இருமல், ஈலை, மந்தகசம், ஜன்னி, அடுத்து வந்து விஷதோஷம், அடுத்து வந்து விக்கல், இருதய நோய், கரப்பான், புண், சூளை, திரள், வாய்வு, அடுத்து வந்து வீக்கம், வாந்தி, மேல்மூச்சு, நெஞ்சடைப்பு, துக்கம், காமாலை, சோகை, பண்டு, சுரம், இந்த மாதிரி பல நோய்களை வந்து இந்த கபநாடி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கபத்தில் வந்து பித்தநாடி சேர்ந்த குறிகுணம் வந்து பார்ப்போம். கபத்தில் வந்து பித்தநாடி சேர்ந்த குறிகுணம் வந்து விஷம், உடல் வீக்கம், குளிர் சுரம், அடுத்து வந்து மஞ்சள் நோய், உடல் உளைச்சல், இளைப்பு, இருமல், வாந்தி, நெஞ்சடைப்பு, அடுத்து வந்து மேல்மூச்சு, அடுத்து வந்து விக்கல், அடுத்து வந்து தாகம், நாவரச்சி, பண்டு, குவளை, இரத்த விப்புறுதி, இது மாதிரி பல நோய்களை வந்து இந்த கபம் பித்தநாடி சேர்ந்ததில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து கபத்தில் வந்து வாதநாடி சேர்ந்த குறிகுணம் வந்து பார்த்தோம்னா வயிறு பொறுமல், உடல் வீக்கம், குமட்டல், வாந்தி, விக்கல், திராட்சை வாய்வு, வலி, ஜன்னி, இளைப்பு, இருமல், சோகை, அடுத்து வந்து பண்டு, விஷபாகம், அடுத்து வந்து விஷசூளை, பக்கவாதம், அடுத்து வந்து தலைநோய், அடுத்து வந்து நசிகபீடம், இந்த இதை நோய்களை பூரா வந்து இது மாதிரி இன்னும் பல நோய்களை வந்து இந்த கபமும் வாதநாடியும் சேர்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.